ரயில்வேயின் உலா ரயிலில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு காசி சிறப்பு யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585 தமிழகத்திற்கும் கர்நாடகாவிற்கும் இடையே நிலவும் காவிரி பிரச்சனையை தீர்க்க மத்திய அரசு நதிநீர் ஆணையம் அமைத்துள்ளது. நதிநீர் பங்கீட்டை இந்த ஆணையமே முடிவு செய்து உத்தரவிட்டு வருகிறது. இதற்கிடையே தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்ட முயற்சித்தது. இதற்கு தடை கோரியும் தென்பெண்ணை நதிநீர் ஆணையம் அமைக்க வலியுறுத்தியும் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை நீதிபதிகள் ரிஷிகேஷ் ராய், சஞ்சய் கரோல் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. அப்போது தமிழ்நாடு அரசின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் மற்றும் கூடுதல் அரசு தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி வழக்கு கடந்து வந்த பாதையை குறிப்பிட்டனர். அப்போது நீதிபதிகள் நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு விட்டதா என கேட்டனர். அதற்கு பதிலளித்த மத்திய அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், கர்நாடகாவில் அமைந்துள்ள புதிய அரசு இந்த விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகிறது. இது தொடர்பாக மாநில முதலமைச்சர் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக தெரிவித்தார். அப்போது நீதிபதிகள், புதிய அரசு என்ன, பழைய அரசு என்ன, உச்சநீதிமன்றம் மே 2 பிறப்பித்த உத்தரவை வாசியுங்கள் என கேட்டனர். இதற்கு பதிலளித்த வழக்கறிஞர், தென்பெண்ணை நதிநீர் ஆணையம் அமைக்க மத்திய அரசுக்கு 1 அவகாசம் வழங்கப்பட்டது என்று தெரிவித்தார். 1 தான் கடந்துவிட்டதே, ஆணையம் அமைத்தது தொடர்பான அரசிதழ் அறிவிப்பை தாக்கல் செய்யுங்கள் என்று நீதிபதிகள் கேட்டனர். இதையடுத்து அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள், தென்பெண்ணை நதிநீர் ஆணையம் அமைக்கும் விவகாரத்தில் தேவையான பதிலை அளிக்க மத்திய அரசிற்கு 1 அவகாசம் அளித்து உத்தரவிட்டனர்.